கிரிஜா வா சாப்பிடலாம். இல்ல இருக்கட்டும், நீ பசிக்கல. இல்ல டைமுக்கு சாப்பிடலனா உடம்பு கெட்டு போயிடும், பாத்துக்கோ. அண்ணி, நீங்க அபிமேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறீங்க. அண்ணன் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்ல வேண்டியவங்க சொல்லலையே. புரியல, அது வந்து அண்ணி, இத நான் உங்ககிட்ட பல தடவை கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எப்படி கேட்கணும்னு தெரியாம அமைதியா இருந்தேன். எதை பத்தி என்ன கேட்கணும்? அது அது வந்து என்ன இவ்வளவு தயக்கம் கேளு. இல்ல, அபி உங்க பொண்ணுன்னு நீங்க மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் வேற ஒருத்தருக்கும் ஏதாவது லிங்க் இருந்து அதுல பிறந்த குழந்தை. என்ன ஏதோ இடி சத்தம் கேச்சி. ஏய், யார பார்த்து என்னடி பேசுற? இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசுன அசிங்கமாயிடும், பாத்துக்கோ. என்ன நீ தப்பா பேசுறியா? நீ நீ என்ன தப்பா பேசுற? இந்த அபி எனக்கும் உன் அண்ணன் சிவாக்கும் பிறந்த குழந்தை தான். இன்னொரு தடவை அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன தப்பா பேசுன உன்னை கழுத்தை நெரிச்சு கொல்ல கூட தயங்க மாட்டேன். அமைதியா இருக்கேன்னு அசிங்கத்தை ஏன் மேல பூச பாக்குறியா? சொந்த வீட்டுல நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன நிலைமையில நீ நிக்கிற? எப்படாண்டி நீலா திருந்துவ? என் பொண்ணு அடிக்கிற உரிமை இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன தைரியம் இருந்தா நீ அவளை அடிப்ப? அத்த, உங்களுக்கு அவ என்ன பேசினான்னு தெரியாது. அப்படி என்னமா பேசிட்டா? உன்னைத்தான் கேக்குறேன், வாய திறந்து பதில் சொல்லு மீனா. அபி, உங்க பிள்ளைக்கும் எனக்கும் தான் பிறந்தாளா இல்ல வேற எவனுக்காச்சும் பிறந்தாளான்னு கேக்குறாத. அப்படி போடுங்கம்மா. ஏய், என்னடி பேசிருக்க நீ? மீனாவ பத்தி தப்பா பேசுற தகுதி யாருக்குமே கிடையாது. அவ பத்திரம் மாத்த தங்கடி. அவ மேல எனக்கு 1000 கோபம் இருக்கலாம், ஆனா அவளை மாதிரி ஒரு மருமக இந்த ஜென்மத்துல யாருக்கும் கிடைக்காது. ஏய், இனிமே இந்த அவிய வச்சு அவளை தப்பா பேசுறேன்னு தெரிஞ்சுதே, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீயும் புருஷன் எங்க வீட்டுல இருக்க மாட்டீங்க. மீனா, இதுக்காகத்தான் உங்ககிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யார் யார எங்க வைக்கணுமோ அங்க வெய்யன்னு கேட்டியா நீ? நம்ம சொல்றது புரிஞ்சிருந்தாதான் அவ ஆரம்பத்துல எல்லாத்தையும் கேட்டிருப்பாளே. இப்படி எல்லாம் நடக்க கூடாது, பல்லு போட்டு அவளை யாரும் தப்பா பேசிட கூடாதுன்னு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கடைசியில நம்ம வீட்டுல இருக்க ஒருத்திய அவளை தப்பா பேச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் பாக்குறதுக்காம நான் உன்னை இவ்ளோ பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சம்பந்தி, நீங்க எதுக்கு அழறீங்க? விடுங்க,
கிரிஜாவுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. இப்படித்தான் இதையாவது பேசி வாங்கி கட்டிக்குவா. நான் வேணா என் பொண்ணு சார்பா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேசுறீங்க வேற என்ன பண்ண சொல்ற மீனா? இந்த அபிய தூர வெய் தூர வெய்ன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. இதனால குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனையே எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உங்க பொண்ணு அண்ணிய தப்பா பேசுனதுக்கு அபி என்னமா பண்ணுவா? அவளே அப்பா பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கா. ஐயோ கேண்டா புரிஞ்சிக்காம நீ வேற பேசுற. இன்னைக்கு கிரிஜா பேசினா நாம அடிச்சிட்டோம். ஊர்ல இருக்கிறவங்க பேசுறா என்ன பண்ணுவ சொல்லுடா. மருமகளே யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அவ களங்கம் இல்லாத தெய்வம்டா. அவளை இந்த அபிய வச்சு தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. கிரிஜா உனக்கு சுத்தமா வாய் சரியில்லை. நீ இல்ல இந்த உலகமே முன்னாடி வந்து என் பொண்டாட்டி தப்புன்னு சொன்னாலும் அத நானும் நம்ப மாட்டேன். ஏன் எங்க அம்மாவும் நம்ப மாட்டாங்க. கூட பிறந்த ஒன்ன விட என்னோட வாழ வந்த அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மா மட்டும் அடிக்கலனா நானே உன்ன அடிச்சிருப்பேன். ஏய் எங்க இருந்து இப்படி பேச கத்துக்கிட்ட நீ? உனக்கும் புருஷனுக்கும் இந்த வீட்டை விட்டு போற நேரம் வந்துடுச்சு. வாய் ஜாஸ்தி. மாப்பிள்ள அவங்க வெளியே போறது இருக்கட்டும். முதல்ல இந்த அபியா உங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிற வழிய பாருங்க. அவளாலதான் இந்த குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எல்லாரோட நிம்மதி போச்சு, என் பொண்ணோட மானம் போச்சு. அம்மா இப்ப எதுக்கு நீ அபியா இழுக்குற? ஏய் வாய் முடிறி. நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்க. உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமா போறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மாப்பிள்ள இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? ஆரம்பத்திலே நீங்க இதை தடுத்திருந்தா என் பொண்ணு இப்ப இப்படி ஒரு பேச்சு வாங்கியிருக்க மாட்டா. சிவா ஒரு நிமிஷம் வாப்பா. நல்லவங்கள தப்பா பேசாத, நீ நல்லா இருக்க மாட்டேன். நல்லா வாழ்ந்துட்ட மாதிரி ஜென்மத்திலேயாச்சு எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா குரு. என்ன கிரி கட்டின புருஷன் நான் கூட இதுவரைக்கும் உன்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஆனா அந்த மீனா என்னடானா உன்னை அடிச்சிட்டு போயிட்டா. ஏன் கிரி அப்படி ஒரு வார்த்தையை விட்ட? என்னதான் நடக்க போதுன்னு நம்ம வேடிக்கை மட்டும்தான் பாக்க போறோம். அதெல்லாம் சரி, ஆனா எல்லாரும் முன்னாடி அடி வாங்கிட்டிய. சண்டைன்னு வந்துட்டா சில பல அடிகள் படத்தான் செய்யும். மீனா என் கண்ணத்துலதான் அடிச்சா, ஆனா அவன் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்துலயும் அடிச்ச. என்ன விட அவளுக்குதான் வலியும் அவமானமும் அதிகமா இருக்கும்.